धर्म आना ऊसी मुन इटमों तर मुटार सोषम सी नाजविपे भय उलते अंदर गुणम अ स्रिप व्रम्बरवन नान सारी विளையாட்டு விடு அத்தை युद्धम நிச்சயம் வெற்றியும் நிச்சயம் யாருக்கு துரியோதனனுக்கு என்ன அவசரம் அத்தை உனக்கு துரியோதனனுக்கு அல்ல என்று தானே சொல்ல வந்தேன் கண்ணா துன்பம் ஏற்கனவே என் உள்ளத்தை அரித்து விட்டது இனியும் விஷமமாக எதையாவது பேசியோ செய்து என்னை உயிரோடு கொன்று விடாதே இப்போது வெற்றி எல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது மீண்டும் விளையாட்டா கிருஷ்ணா இல்லை அத்தை இனி எல்லாமே விஷயம்தான் ஆ முதலில் இப்போது நீ ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் அத்தை சிறுவயதில் உனக்கு ஒரு மகன் பிறந்து அதை நீ ஆற்றிலே எரிந்து விட்டது உண்மையா கண்ணா உன் தகப்பனுக்கும் இது தெரியாது உனக்கு எப்படி தெரிந்தது என் தோழி ஒருத்திக்கு தான் தெரியும் அவளும் இறந்து விட்டாளே பாவ காரியங்கள் என்றும் மறைந்து விடாது அத்தை அது எப்படியோ வெளி வந்துவிடும் கண்ணா என்னை மன்னித்து விடு அத்தை உலகம் அறிந்தவன் நீ நான் செய்த அந்த அநீதிக்காக இதுவரை பட்ட துன்பம் போதும் அப்பா என்னை காப்பாற்று அத்தை உன் முதல் மகன் உயிரோடு தான் இருக்கிறான் என்ன என் மகன் உயிரோடு இருக்கிறானா யாரு கிருஷ்ணா சொல் சீக்கிரம் உன் மகன் தான் உன் எதிரி அர்ஜுனனை அழிக்க பிறந்ததாக முழக்கமிடுகிறானே அவன்தான் அவன் கர்ணன் கர்ணன் என் மகனா ஐயோ ஒரே உதிரத்தில் உதித்த புழு ஒன்றை ஒன்று அழிக்க உறுதியா கண்ணா உன் திருவிளையாட்டு என்ன கொடுமையப்பா அதை விடு அத்தை உடனே நீ புறப்பட்டு கர்ணனிடம் போ நானும் அதைத்தான் நினைத்தேன் अटल இரண்டு வரமாவது கொடு என்று கேள் வரமா ஆமா என்ன வரம் அது ரகசியம் அர்ஜுனனை கொன்று விடுவதாக அவன் துரியோதனனிடம் சொல்லி இருக்கிறான் அர்ஜுனனை அழிக்க வல்லது கர்ணனிடம் உள்ள நாகாஸ்திரம் ஒன்றுதான் அதை ஒரு முறைக்கு மேல் விடக்கூடாதென ஒரு வரத்தை கேட்டுவிடு அது முதல் தடவையே அர்ஜுனனை கொன்று விடாதா ஆமா கொன்று விடும் ஐயோ கிருஷ்ணா என்ன அத்தை नानवे समाल पार्टी अर्जुन तवर उपत्में आपत् वरला उन आश अधिक अड़िया
உன்மக்கள் மட்டும் எல்லோரும் அப்படியே இருக்க வேண்டும். அதுதானே மனித பிறவி எப்போ மாயை விடுமா? அத்தை அத்தை, நீ ஒரு உண்மையை உணர வேண்டும். வல்லவனாக ஒருவன் பிறக்கலாம், ஆனால் வளர்ப்பால் தான் அவன் நல்லவனாகவும் ஆக முடியும். பழிக்கு பயந்து கர்ணனை நீ இழந்து விட்டாய். அவனும் தீயவரோடு சேர்ந்து விட்டான். தீமைகளை ஒழிக்க புறப்படும் போது ஒருவனை மட்டும் ஒதுக்கிவிடு என்று கேட்பது சரியா? கிருஷ்ணா, தர்மம் தெரிந்த உன்னிடம் நான் வாதிக்க முடியுமா? இருந்தாலும் பெற்றவையில் கேட்கிறதா? நான் என்ன செய்யட்டும்? அத்தை, ஊரறிய உன்னோடு வாழாத மகன் கை தவறி போன எப்படியோ தப்பி பிழைத்து வந்து சேர்ந்தால் சேரட்டும். அப்படி மனத்தை தேற்றி என்னை போல் ஒரு பாவி கர்ணன் தாயாக பெற்றதற்கு அவனுக்கு என்னென்ன அவமானமோ அவதியோ யார் கட்டாது? அத்தை அத்தை, புறப்படு. தம்பியா, வா வா, இப்படி உட்கார். அடடே, உனக்கு 100 வயது. நீ நல்லவன் என்று இப்போதுதான் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதில் என்ன சந்தேகம்? சகாதேவா, உன்னோடு தனிமையில் சிறிது பேச வேண்டும். வாருங்க. உட்காருங்க. தங்கள் உத்தரவு என்னவோ? தம்பி, நீயோ சகர சாஸ்திர விற்பனர். எனக்கு நீ சில யோசனைகள் சொல்ல வேண்டுமே. ஆகட்டும், தெரிந்ததை மறைக்க மாட்டேன். யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் கணப்பது கொடுக்க வேண்டும் அல்லவா? அவசியம் கொடுக்க வேண்டும். நல்ல நாள் பார்த்து கொடுப்பது தானே நல்லது. அதில் என்ன சந்தேகம்? அதை பொறுத்துத்தான் வெற்றி தோல்வியே அமையும். எந்த நாளில் களபலி கொடுத்தால் எனக்கு வெற்றி கிடைக்குமோ அந்த நாளை தம்பி நீதான் குறித்து கொடுக்க வேண்டும். ஓ, இதோ பார்த்து சொல்லுகிறேன். அமாவாசை என்று பலி கொடுத்து சண்டையை துவக்கினால் தங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஓ, இது நிச்சயம் தானே? சாஸ்திரம் பொய்யா? நான் வருகிறேன். முறைப்பா, போ போ. எனப்பா சகாதேவா, அண்ணன் என்ன சொல்லி போகிறான்? சமாதானம் தானே? சமாதானமா? அவர் ஜாதகத்திலே அது கிடையாது. சரி, வேறு என்ன ரகசியம் பேச வந்தான்? ரகசியம் ஒன்றும் இல்லை. களபலி கொடுக்க நல்ல நாள் குறித்து தர சொன்னார். எதிரியிடம் வந்தா இதை கேட்பது? மடையன் பீமா, இவன் முடியாது என்று சொல்லி இருப்பான். அதனால் தான் அப்படி முறைப்பாக போகிறான். இல்லையே, அவர் கேட்டபடி நான் நாள் குறித்து சொல்லிவிட்டேனே. நீ மடையன். அண்ணா, சாஸ்திர தர்மம் அது. நான் எப்படி மாறுபட்டு நடக்க முடியும்? சரி, நீ குறித்து சொன்ன நாள் எது? அமாவாசை என்று பலி கொடுக்க சொன்னேன். பாழாக போனது போ. தர்மா, இனி சண்டை போட்டா முடிவு தெரிய வேண்டும். அந்த நாளில் பலி கொடுத்தால் துரியோதனனுக்கு தான் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எல்லோரும் மறுபடியும் கௌரவமாக வனவாசத்திற்கு புறப்பட்டு விடுங்கள். அண்ணா, இது என்ன அநியாயம்? தாங்கள் தான் இதற்கு ஏதாவது மாற்று செய்து எங்களை காப்பாற்ற வேண்டும். இல்லாவிட்டால் என் விதி இன்றோடு முடிந்தது என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். அம்மா, எல்லோருடைய முட்டாள்தனத்திற்கும் ஈடு கொடுக்க நான் ஒருவன் கிடைத்து விட்டேன் உங்களுக்கு. சரி, மூளைக்கு வேலை கொடுத்து பார்க்கிறேன். ஏதாவது தோன்றினால் உங்கள் அதிர்ஷ்டம். கிருஷ்ண பகவான் இன்றைய தர்ப்பணம் கொடுக்கின்றாரே. கிருஷ்ண செய்வது தப்பாகவா இருக்கும்? நமது கணிதத்திலே நாளை என்பிருப்பதுதான் தப்பாக இருக்கும். நீ சொல்லுவதுதான் சரி. அப்படி என்றால் நாமும் இன்றைய தர்ப்பணம் செய்து விட்டால் என்ன? செய்து விடுவோமே. நீரே எனக்கு செய்து வைத்து விடும். நீர் தான்
நேற்று செய்து வையுமே ஓய் இந்த ஜபமெல்லாம் வேண்டாம் காணும் மந்திரத்தை மறந்து விட்டேன் என்று சொல்லு ஓய் அது வேண்டாம் அதட்டு போனமே யார பார்த்தீங்க அப்படி சொன்னே நானே மந்திரத்தை மறந்துட்டேன் சுக்ரம் வரணும் மட்டும் சைவண்ணம் சதுர்புஜம் பிரதன வதனம் ஜாயேத் சர்வ விஷ்ணு உபசாந்தே வியவஹாரிகே சாந்தமானேனா सूर्य भगवानी नाली दानी ना मुंडा हो कूड़ मारी अंदर दानी अमावस्या की दी आरंभ आम अपड़ इरिक के कृष्ण परमात्मा इंद्रे तर्पण सीकरारे ये भी हमने कुछ कुछ अपम यानक कुम आदतान पुरी बने अबरे पार्ट मच्छा वर्ग गलम तावर से इधर बड़ा पोगरार गए बुलोगम सिंचे अबर सेवदी तड़कला उरापड़ अंदी அதுதானே அமாவாசை தினமும் ஆ நீங்கள் இருவரும் சேர்ந்து வரும் நாள் தானே அமாவாசை ஆமா அதை நான் மறுக்கவில்லையே இதோ இப்போது நீங்கள் இருவரும் சேர்ந்து வந்து விடவில்லையா அதனால் இன்றுதான் அமாவாசை திருதிருவன விழித்தால் அமாவாசை மாறி விடுமா ஆ எல்லோரும் தர்ப்பணம் செய்யுங்கள் इंटे कलपिल अमावासை नाला எப்படியோ யுத்தத்துக்கு தாம்பூலம் வாங்கி ஆகி விட்டது அடுத்து நடக்க வேண்டியதை கவனிக்க வேண்டாமா யுத்த சாஸ்திரம் முறைப்படி இப்போது முதலில் தளபதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் மகாவீரன் கர்ணன் தான் தளபதி துரியோதனா அவசரப்படாதே மகாவீரன் என்ற தகுதி மட்டும் அந்த பதவிக்கு போதாது வயது வேண்டுமா சந்தேகம் என்ன வயதானவர்களிடம் வில்லை கொடுத்தால் ஊன்றிக் கொண்டுதான் நடப்பார்கள் அதை உயர்த்தி பிடிக்க என் போன்ற இளம் காளையர்கள் தான் தேவை வெறும் அகந்தை உன் வார்த்தை தாத்தா கோபப்பட வேண்டாம் கர்ணன் சொல்லுவதில் அர்த்தம் இருக்கிறது இல்லை சிறந்தபடியில் பாணங்களை பறக்க விடுவது ஒரு வான வேடிக்கை அதில் வீரம் இல்லை வெறும் கூச்சல் அது ஓயட்டும் வீரம் இருந்தால் எழுந்து என் எதிர் வரட்டும் கண்ணா மார்தட்டுவது வெறுப்பை வளர்ப்பதா அமர்ந்து விடு என் பேச்சு கேளுங்கள் கண்ணனை விட எத்தனையோ களம் கண்டு யுத்தத்தீரம் அறிந்தவர் பீஷ்மர் இதை எண்ணுங்கள் இதுதான் சரி தனிமையில் யானை பெரும் பலம் கொண்டதாயினும் முருகபரி கொண்ட காட்டக்கட்டியாள ராஜகுணம் கொண்ட சிம்மமே சிறப்பன பாடம் உள்ளது मगन सुम नम कुलतंदे நன்றி மிக நன்றி
சேனை தலைவரே இப்போதே நான்கு வகை சேனை தலைவர்களையும் தேர்ந்தெடுத்து நியமித்து விடலாம் அல்லவா ஆம் இப்பொழுதே நியமித்து விடுகிறேன் மகாஜனங்களே எந்தவித உதவியும் இன்றி தனித்து நின்று போராடும் திறம் பெற்ற பெரும் வீரனே அதிரதனாக கொள்ளப்படுவான் அதன்படி பீஷ்மராகிய நான் துரோணாச்சாரியா அவர் மகன் மாவீரன் அஸ்வத்தாமன் ஆகிய நாங்கள் மூவருமே அதிரதர்களாகின்றோம் அடுத்து சல்லியன் பகதத்தன் பூரிஸ்ரவஸ் ஆகிய மூன்று பெரும் வீரர்களையும் ஒரு தேர் உதவி கொண்டு மட்டும் போர் புரியும் மகாரதர்களாக நியமிக்கிறேன் நூறு பேர் துணை கொண்டு போர் புரியும் சமரதர்களாக கிருதவர்மன் கிருதலோச்சனன் கனகன் ஆகிய மூவரையும் நியமி கடைப்பகுதியில் பெரும் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று போர் புரியும் அர்த்தரதனாக கர்ணனை நியமிக்கிறேன் அர்த்தரதனான கூட்டத்தோடு கூட்டமாக நின்று போர் புரியும் கோடைகளில் ஒருவனானான் யுஷ்மரே மத்து நெஞ்சிலே துணிவிருந்தால் நீர் நியமித்த கேவலம் இந்த அர்த்தரதனோடு அதிரதனும் தளபதியுமாக வீற்றிருக்கும் நீர் நேருக்கு நேர் நின்று போர் புரியும் சுயநலம் காரணமாக பழிதீர்த்துக் கொள்ள எண்ணும் நீர் தலைமைக்கு அருகதையுடையவர்தானா சத்தியம் உணர்ந்து சொல்லும் சத்தியம் எது என்பதை உணர எனக்குத்தான் தெரியும் அது பற்றி பேச உனக்கு அருகதை இல்லை நரிக்கு நாட்டாண்மை கொடுத்தால் பொது நலம் அழியும் தந்தையில் நிறையும் அதுபோல் தலைவர் நீர் நரிக்குத்தான் காரியமாற்றும் திறமை உண்டு கர்ணா இன்று நான் உன் தலைவன் மரியாதையாக இட்ட பணி செய்து பணிந்து கிட அன்பு வலையல்ல உன் இரும்பு வலைக்குள் நான் சிக்கிக் கொண்டேன் என் செய்வேன் என் செய்வேன் இந்த சபைக்கு ஒன்று கூறுகிறேன் பீஷ்மர் தலைமையேற்று நடத்தும் இப்போரில் நான் அத்தரதனாகவோ அதிரதனாகவோ கூட நிற்கப் போவதில்லை அவர் இல்லாத களத்தில் தான் என் வீரம் எதிரிகளை கொல்லும் புல்லர்களை வெல்லும் என் நண்பனின் வெற்றி புகழையும் ஏந்தி செல்லும் இந்த வாழின் மீது உறுதியிட்டு கூறுகிறேன் பீஷ்மர் உயிரோடு இருக்கும் வரை நான் போர்க்களம் புகிறேன் இது சத்தியம் அவரவர்கள் பாட அவர்களுக்கு இடையில் என் பாடு இடிபாடாகிறது இது எவருக்கேன் புரிகிறதா அன்பன் நடக்குமா பேசாதே நான் நாலாம் அவருந்து அந்த கிழக்கு சிங்கம் என்னை ஒதுக்கிய போது வாயடைத்து நின்ற நீ அவைத்தலைவனா தாழியிடத்தக்க அரசனா என் உயிர் உனக்கு வேண்டும் ஆனால் என் மாறம் இழிவுபட வேண்டும் இப்படி ஒரு நட்பா நமக்குள் என்ன என் விதி என் கடமையும் நன்றியும் என்னையே அழித்துக் கொள்வதற்குத்தானா பயன்பட வேண்டும் எல்லாம் அவள் செயல் என்னை பெற்றவள் அந்த நாசக்காரி என்னை அழித்தே இருந்தால் இப்படி நாயினும் நலிந்து நான் வாழ வேண்டி வருமா தாய் என்ற புனிதத்தன்மைக்கே தீமைத்துக் கொளுத்திய என் தாய் நரகத்தின் தலைவர்களால் போகும் என் வயிறு எறிவது என்னை சுமந்த வைத்தையும் நம் கோபம் நம்மையே அழிக்கும் நம்மை பேராபத்து சூழ்ந்துள்ள இந்நிலையில் அதுவே பெரும் தீங்கா அண்ணா அண்ணா நட்பின் நலம் ஒன்றே வாழ்வென வாழும் தாங்க எங்கள் பொருட்டு எதையும் ஏற்க முன்னில்லுங்கள் அண்ணா உங்கள் உயர் அதனால் என்றும் உயிர் இருக்கும்